பழமையும் புதுமையும் பிணைந்து கிடக்கின்ற நம் புதுவை மண்ணிற்கு பெருமைகள் பல உண்டு. இந்த பூமியிலே நாம் காணுகின்ற முன்னேற்றத்திற்கு முகவரியை தேடி தந்த பலர் இன்று நம்மோடு இல்லை. இந்த அகராதியில் நம் புதுவை மண்ணில் கிறிஸ்துவ மறையின் தத்துவத்தை எடுத்தியம்பி பிறரின் நலனுக்காக எவ்வித எதிர்பார்ப்புமின்றி தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து பிரான்ஸ் தேசத்திலிருந்து தங்களுக்கென்று வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் தடம் பதித்த பாரிஸ் மறைப்பணி தூதுரை சபை குருக்களை பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. Seigneur soit avec vous. Et avec votre esprit. Évangile de Jésus-Christ, selon saint Matthieu. Gloire à toi, Seigneur. 1660-ல் தூரக்கிழக்கு நாடுகளுக்கு மறை தூதரை பணிக்காக புதிதாக திருநிலைப்படுத்தப்பட்ட ஆயர்கள் பிரான்சுவா பலூய், லாம்பர்ட் தெலாமோத் மற்றும் இன்யாஸ் கொத்தோலேந்தி பாரிஸிலிருந்து புறப்பட்டு சிரியா, ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக 2 ஆண்டுகள் தரைவழி பயணம் மேற்கொண்டு இந்தியா வந்து சேர்ந்தார்கள். நீண்ட பயண களைப்பு, பட்டினி, தொற்றுநோய் முதலிய காரணங்களால் கொத்தோலேந்தி ஆண்டகையும் அவரது குழுவில் இருவரும் மசூலிப்பட்டினத்தில் மரணமடைந்தனர். இதுவே பாரிஸ் மறைப்பணி தூதரை சபை இந்தியா நாட்டில் பதித்த முதல் தடம். 1776 சேசு சபை குருக்களுக்கு பிறகு பாரிஸ் மறைப்பணி தூதரை சபையிடம் கர்நாடிக் மிஷன் என்றழைக்கப்பட்ட தமிழ்நாட்டின் பெரும் பகுதிகள், ஆந்திரா, கர்நாடகாவின் சில பகுதிகள் இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. கல்வி பணி, மருத்துவ பணி, சமுதாய பணி, மறைபோதக பணி என எல்லோருக்கும் எல்லாவுமாயிருந்து எவ்வித பாகுபாடுமின்றி தொண்டாற்றி வந்தனர் நம் குருக்கள். கற்கள் தடுத்திட்ட போதும் துவலாமல் பீடு நடை போட்டு இவர்கள் ஆற்றிய பணிகள் எண்ணற்றவை. மக்களின் முன்னேற்றமே தங்களின் உயிர் மூச்சு என்பதை கருத்தில் கொண்டவர்களாய் புதுவை மண்ணில் எழுத்து அறிவித்த பெருமை இவர்களையே சாரும். நூற்றாண்டின் சூழலில் பெண்களுக்கு கல்வி என்பது எட்டாத கனியாக இருந்தது. இதற்கு வித்திட்டவர்களும் இவர்கள்தான். இது மட்டுமன்றி கிராம மக்களின் முன்னேற்றத்திற்காக ஊர்கள் தோறும் ஆரம்ப பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் உலகப் போருக்கு பின்னால் இவை அனைத்தும் நெறிப்படுத்தப்பட்டன. மற்றும் 1854 காலரா நோய் தலைவிரித்தாடியது.
1875-76 நிலவிய வறட்சி பல உயிர்களை பலி கொண்டது. இதில் மறைபோதக குருக்களும் அடங்குவர். அரசு நிவாரண பணிகள் போதுமானதாக இல்லாத தருணத்தில் பாரிஸ் மறைப்பணி தூதுரை சபை குருக்கள் மக்களின் துயர் துடைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். மருத்துவ உதவி, நிதி உதவி, மேலும் உணவு உடைகளை பிரான்சில் உள்ள தங்கள் குடும்பத்தினர் நண்பர்களிடமிருந்து பெற்ற தொகையை நிவாரண பணிகளுக்கு பயன்படுத்தினர். ஆண்டு கிளமோபனான் ஆண்டகை சமுதாய வளர்ச்சியையும் சமய வளர்ச்சியையும் ஆய்ந்தறிய கூட்டிய புதுவை மறைப்பணி பேரவையும் 1907 ஆண்டு தொடங்கப்பட்டு தொன்மை வாய்ந்த அரிய பல தமிழ் நூல்களை அச்சிட்டு தமிழ் பிரெஞ்சு அகராதியை முதலில் வெளியிட்டு 100 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற மிஷன் அச்சகமும் இவர்களது முயற்சியே. திண்டிவனத்தில் அருட்தந்தை பெக்கர் அடிகள் ஒலி ஒலித்துறை வழியாக ஆற்றிய பணிகள் அருட்தந்தை ஃபெரர் ஆரம்பித்த இந்திய கத்தோலிக்க சங்கம், பேராயர் கோலா சாண்டகை இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையை தொடங்க மேற்கொண்ட முயற்சிகள் இதில் குறிப்பிடத்தக்கவை. இந்தியாவே உன் புதல்வர்களே உனக்கு மீட்பு என்று அறைகூவல் விடுத்த திருத்தந்தை 13 சிங்கராயரின் கூற்றை மெய்ப்பித்து தாங்கள் செய்த பணியினை தொடர சுதேச குருக்களை உருவாக்கி இந்திய திருச்சபையையே தன்னிறைவு அடைய செய்த அவர்களின் பணி மகத்தான பணி. இவர்கள் தங்களின் அடியா சின்னங்களாக நம்மிடம் விட்டு சென்றிருக்கின்ற பெத்தி செமினர் மேல்நிலைப் பள்ளி, கடலூர் சென் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி, புதுவையில் உள்ள பல தேவாலயங்கள், கண்ணியர் மடங்கள் இவர்களின் அயரா உழைப்பையும் தாராள உள்ளத்தையும் எடுத்தியம்புகின்றன. ஆண்டு தொடங்கப்பெற்ற பாரிஸ் மறைபணி தூதரை சபைக்கு வயது 350. இன்று இச்சபை இந்தியா, சீனா, தாய்லாந்து, ஜப்பான், கம்போடியா, மலேசியா, சிங்கப்பூர், மடகாஸ்கர் ஆகிய நாடுகளில் இறைப்பணி செய்து கொண்டிருக்கின்றது. இச்சபை இதுவரை நம் தாய் நாட்டிற்கு 331 குருக்களை தந்திருக்கின்றது. இவர்களில் பலர் இன்று நம்மோடு இல்லை. பொருள், புகழ், பதவி, உடல், உயிர் ஆகிய இவைகளை தந்து அன்று அவிந்து அடங்கிய சான்றோர்கள் இங்கேதான் விதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். களைப்பையும் சலிப்பையும் பாராது தியாக வாழ்வையும் சாட்சிய வாழ்வையும் முன்னிறுத்தி சுயநலம் பாராது பிற நலம் கருதி பணியாற்றிய பாரிஸ் மறைப்பணி தூதரை சபைக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம். இவர்கள் மீண்டும் இக்குறும்பட கருவறையில் உயிர் பெற்றிருக்கிறார்கள். இவர்களின் வரலாறுகள் மீண்டும் விருட்சங்களாகட்டும்.